مسجد الاقصى وي فلسطيني مول سموهنگل سندن قرداله لده يودرهل مسجد الاقصى انگل اوڑيه دي اندر سلگرام جل كرسط ورهل مسجد الاقصى அது எங்களுடையது என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாமும் சொல்கிறோம், மஸ்ஜிதுல் அக்ஸா அது எங்களுக்கு சொந்தமானது. யூதர்கள் என்றால் யார்? மிக சுருக்கமாக சொல்வதென்றால், யூதர்கள் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் ஏற்று அதற்கு பின்னால் வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீலையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட புனித அல் குர்ஆனையும் ஏற்று கொள்ளாதவர்கள் தான் யூதர்கள். சுருக்கமாக இவர்கள் தான் யூதர்கள். விரிவாக சொல்வதென்றால், இவர்கள் புதிய ஒரு மதத்தையே உருவாக்கி விட்டார்கள். யூத மத அறிஞர்கள், பாதிரிகள் தௌராத்தை மாற்றி அமைத்தார்கள். மன இச்சையின் பிரகாரம் கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தினார்கள். அல்அஹ்துல் கதீம், பைபிள் பழகி ஏற்பாடு என்று இன்றும் அவர்களுடைய பாவனையில் இருக்கிறது. அந்த பைபிள் பழகி ஏற்பாட்டில், அதாவது தௌராத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. யூத மத அறிஞர்கள் மனவச்சையின் பிரகாரம் சேர்த்த பல விடயங்களும் இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்னணி கொண்டவர்கள் யூதர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது மிஸ்ர், ஈஜிப்டாக இருந்தாலும் பலஸ்தீனுடைய பகுதியில் வபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பலஸ்தீனுடைய பகுதியில் தான் வபாத்தாகினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த எல்லை பகுதியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்றும் அவருடைய கபர் அங்கு இருக்கிறது. அதனால் யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பலஸ்தீனை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹுல் கதீம், பைபிள் பழைய ஏற்பாட்டில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலும் யூதர்கள் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இரண்டாவது நசாரா, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் மிக சுருக்கமாக சொல்வதென்றால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலையும் ஏற்று அதற்கு பின்னர் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு அருளப்பட்ட புனித அல் குர்ஆனையும் ஏற்று கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவர்கள். சுருக்கமாக இவ்வாறு சொல்லலாம். விரிவாக சொல்வதென்றால், இவர்களும் புதிய ஒரு மதத்தையே உருவாக்கிவிட்டார்கள். ஜீசஸ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலர் கடவுள் என்றும் சிலர் கடவுளுடைய பிள்ளை என்றும், மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய மனைவி என்றும், அல்லாஹுவை அவரும் அல்லாஹுவும் கடவுள்தான், இன்னல்லாஹ தாலிசு தலாசா, மூன்று பேர்களின் மூன்றாம் அவன், இப்படி பல கொள்கையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்னணியில் உள்ளவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்னணியில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வகையில் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் தான் பிறந்தார்கள். அங்குதான் வாழ்ந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஓடி விளையாடுவார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அங்கிருந்துதான் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். கியாமத் நெருங்கும் போது தமஸ்கஸில் இருக்கக்கூடிய மினாரத்தில் பைவா, மினாரத்தில் சரத்தை என்று சொல்லப்படும் அந்த மினாராவில் வந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள்.
அந்த பகுதியை தான் சாருகிறது. அதனால் கிறிஸ்தவர்கள் அந்த சாவுடைய பகுதியை, அதாவது பரத்தினை, மற்ற புத்தாவை புனிதமாக கருதுகிறார்கள், சொந்தம் கொண்டாடுகிறார்கள். மசீஹ்களாகிய நாம் சொல்கிறோம், மூசா நபியுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைத்தூதர். ஈசா நபியுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு இறைத்தூதர். அந்த தூதர்களுடைய பட்டியலில் இறுதியாக வந்தவர் தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஆதம் தொடக்க நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அனைத்து ரசூல்மார்களும், அனைத்து நபிமார்களும் அவர்கள் எங்களுக்குரியவர்கள் என்ற வாதத்தை நாம் முன்வைக்கிறோம். அதனால் மஸ்ஜித் அல்அக்ஸா பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குரியது என்று நாம் சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மஸ்ஜித் அல்அக்ஸாவை யார் கட்டினார்? அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வைப்பு இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜித் அல்அக்ஸாவை முதல் முதலாக கட்டினார். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், சாவுனு நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சாம் தான் கட்டினார். இன்னும் சில வாரிசுகள், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜித் அல்அக்ஸாவை முதல் முதலாக கட்டினார்கள். அதற்கு பின்னர் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அல்அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்தார். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயீல். அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயீல். இஸ்ராயலுடைய பிள்ளைகள். கணேசுக்குரிய சகோதரர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அல்அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்ய ஆரம்பித்தார்கள். வேலை முடிவதற்கு முன்னர் வஃபாத்தாகினார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேலையை ஜிங்களை வைத்து பூர்த்தி செய்தார்கள். எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று சமூகமும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், மூன்று சமூகமும் மஸ்ஜித் அல்அக்ஸாவை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இந்த மூன்று சமூகமும் அகலுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம். பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதத்தை, நபியை பின்பற்றியவர்கள். ஆனால் காலப்போக்கில் வலித்தவடி போனவர்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜித் அல்அக்ஸாவுடைய பகுதியில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக், தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அனைவர்களும் மஸ்ஜித் அல்அக்ஸாவுடைய பகுதியில் தான் வாழ்ந்தார்கள். அங்குதான் தொழுகையை நிறைவு செய்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் ஈஜிப்திலிருந்து இந்த ஷாமுடைய பகுதிக்கு, பலத்தினுடைய பகுதிக்கு அடிக்கடி வந்து செல்வார்கள். அங்கு வஃபாத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அங்குதான் வஃபாத்தாகினார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தது மிஸ்ர் ஈஜிப்தில் தான். இருந்தாலும் பலத்தினோடு நிறைய தொடர்புகளை வைத்திருந்தார். அடிக்கடி மஸ்ஜித் அல்அக்ஸாவுக்கு வந்து சென்றதாக வரலாறு சொல்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று பலர் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்களை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கானவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்னு அஸாகிர் ரஹிமஹுல்லா அவர்கள் தாரீக் இப்னு அஸாகிர் என்ற வரலாற்று நூலில் பதிவு செய்கிறார், பலஸ்தீனுடைய எந்த ஒரு கல்லை நீங்கள் அகற்றினாலும் அந்த கல்லுக்கு கீழால் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கலாம். எந்த கல்லை அகற்றினாலும் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கும் என்பது அர்த்தமல்ல. அத்தனை நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜித் அல்அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் பரிசுத்தமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு பள்ளிவாயில். சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்,
அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் வுதியா ஃபில் அர்தி அவ்வலன், இந்த பூமியில் முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா தான் முதல் முதலாக கட்டப்பட்டது. சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் கஅபாவை கட்டியவர்களின் மலக்குமார்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரந்தி ஸ்ரீலங்காவில் இறக்கப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பல நூல்களை பதிவு செய்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது சரந்தி இலங்கையில். சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். ஹிந்த் என்றால் இந்தியா. அந்த காலத்தில் இந்தியா ஸ்ரீலங்கா ஒரே நாடாக இருந்திருக்கலாம். பூமியுடைய சுழற்சியினால் சில நாடுகள் பிரிந்திருக்கிறது என்று இன்றைய சயின்ஸ் உறுதி செய்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரந்தீவில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து 60 முறைகள் மக்காவுக்கு நடந்து சென்றிருக்கிறார்கள். 60 முறைகள். முதல் தடவை மக்காவுடைய பகுதிக்கு செல்லும் போது மலக்குமார்கள் கஅபாவை தவாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு காலமாக நீங்கள் தவாம் செய்கிறீர்கள்? 70,000 வருடங்கள் நாம் தவாம் செய்கிறோம் என்று பதில் சொன்னதாக வரலாற்று நூல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கஅபாவை முதல் முதலாக கட்டியவர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆனால் பூர்த்தியாக கட்டவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் சாமுனோ கஅபாவை கட்டினார். பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், குறைச்சிகள் வரை பலமுறை கஅபா கட்டப்பட்டிருக்கிறது. கணேசனுடைய சகோதரர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டியதாக சில வரலாற்று நூலாசிரியர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் சொல்கிறது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கஅபாவை கட்டினார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டியதாக தான் அதிகமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் பெரும் வெள்ளம் வந்தது. கஅபாவுடைய கட்டிடங்கள் அழிந்து போனது. ஆனால் அஸ்திவாரம் இருந்தது. அந்த அஸ்திவாரத்துக்கு மேலால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிடத்தை எழுப்பினார்கள். ஆரம்ப கஅபா 3 பக்கங்கள் பெட்டியாகவும் 1 பக்கம் வட்டமாகவும் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறுதான் கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறுதான் கட்டினார்கள். அதற்கு பின்னர் குறைசிகள் வாலிப பருவத்தில் கஅபாவை குறைசிகள் கட்டினார்கள். ஒரு பெண் கஅபாவுக்கு சாம்பிராணி போட்டார். நெருப்பு கஅபாவுடைய திரையில் பட்டுவிட்டது. முழு கஅபாவும் எரிந்து சாம்பலாகியது. அந்த நேரத்தில் ஹலாலான படங்களை மட்டும் சேகரித்து கஅபாவை கட்டினார்கள். கட்டும் போது 3 பக்கங்கள் பெட்டியாக எடுத்து அடுத்த பக்கத்தை வட்டமாக எடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஹலாலான பணம் குறைவாக இருந்தது. அதனால் பெட்டியாகவே எடுத்து ஒரு அடையாளத்தை போட்டார்கள். அதற்கு தான் ஹபீம் என்று சொல்லப்படும். அது கஅபாவுடைய உட்பகுதியை சேர்ந்தது. தவாப் செய்யும் போது அதற்குள்ளால் சென்றால் அந்த தவாப் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஹசீமுக்கு உட்பகுதியில் சொல்ந்தால் கஅபாவுக்குள் சொல்வதற்கு சமன். கணேசனுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முதல் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் அது அல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா தான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஸும்மா ஐயா ரசூலல்லாஹ், பிறகு எந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், அல் அக்ஸா, மஸ்ஜித் அல் அக்ஸா தான் கட்டப்பட்டது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், கம்பைனஹுமா, அந்த ரெண்டுக்கும் மத்தியில், மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இந்த ரெண்டும் கட்டப்பட்ட காலத்தில் எந்த வித்தியாசம் இருக்கும்? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், அது 40 வருடங்கள் வித்தியாசம் இருக்கும். அனைத்து ரசூல்மார்களும் நபிமார்களும் ஒரு மஸ்ஜிதில் சுஜூத் செய்தார்கள் என்றால் அது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான். ரசூலுல்லாஹுடைய மிஹ்ராஜுடைய பயணத்தின் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்க
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனைத்து ரசூல்மார்கள் நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சுஜூத் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய முதல் கிபிலா அது மஸ்ஜிதுல் அக்ஸா. 16-17 மாதங்கள் ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது 3 நற்செய்திகளை சொன்னார்கள். நீங்கள் ரோம் கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்டீர்கள், பாரசீக சமூகத்தை வெற்றி கொண்டீர்கள், ஷாமுடைய வெள்ளை மாளிகையில் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 1.5 வருடங்கள். ரோம் தேசத்துக்கு ஒரு படையை அனுப்பினார்கள், ஷாமுக்கு ஒரு படையை அனுப்பினார்கள். குறுகிய கால ஆட்சி அவர் ஒப்பாசாகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. 15 ஆண்டு ரஜ்வத்தே யர்மூக் யர்மூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். ரோம கிறிஸ்தவர்கள் அந்த நேரத்தில் பெரும் சாம்ராஜ்யம். அவர்களை அசைப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். ரோம கிறிஸ்தவர்கள் அந்த அதிர்ச்சியில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படியுமா முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள், இப்படியுமா சாத்தியம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டார்கள். அதற்கு பின்னர் 480 வருடங்கள் யூதர்கள் ஒரு புறத்தால், ரோம கிறிஸ்தவர்கள் பெரும் சாம்ராஜ்யம், அவர்கள் ஒரு புறத்தால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. 480 வருடங்கள். அதற்கு பின்னர் கிபி 1097 வருடம், ஹிஜ்ரி 494 வருடம், ரோம சக்கரவர்த்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தாக்குகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுகள் உடைக்கப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொள்ளும் போது முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர் கொல்லப்பட்டார்கள். மீர் என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்கிறார், எனது குதிரையில் நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய உட்பகுதியில் சென்றேன். எனது குதிரையுடைய முழங்கால் வரை முஸ்லிம்களுடைய இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தாய் கை குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தால் ரோமர்கள் அந்த குழந்தையை பறித்து மிம்பரில் தூக்கி அடித்தார்கள். நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மனிதனும் கேட்கப்படும் முஸ்லிம்களிடத்தில், நீயாக துதிக்கிறாயா, நாம் தூக்கி போடவா? மஸ்ஜிதில், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிம்பரில் 91 வருடங்கள் மதுபானம் காய்க்கப்பட்டது, பன்றி இறைச்சி சமைக்கப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு பகுதியை குப்பை கொட்டுவதற்கே ஒதுக்கியிருந்தார்கள். அவர்களுடைய புனித ஸ்தலமாகவும் இருந்தாலும் முஸ்லிம்களை கேவலப்படுத்துவதற்காக அதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, 91 வருடங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் அநியாயம் நடக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கரத்தில் வருகிறது. சலாஹுத்தீன் அய்யூபி யாருடைய இரத்தத்தையும் ஓட்டவில்லை, யாரையும் கொலை செய்யவில்லை. ரோமர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளும் போது 70,000 முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஒருவருடைய உயிரை கூட பறிக்கவில்லை. பட்சய மக்காவுடைய நேரம் ரசூலுல்லாஹ் எவ்வாறு பொது மன்னிப்பு கொடுத்தார்களோ அவ்வாறு பொது மன்னிப்பை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்னர் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கரத்தை விட்டு சென்று விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய இஸ்ரேல், அதாவது இஸ்ராஹீல், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர், பனு இஸ்ராஹீல், இஸ்ராஹீலுடைய பிள்ளைகள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் அந்த இஸ்ரேல். அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை
தரை மட்டமாக சுலைமான் நபி சுலைமான் அலைஹிஸ் ஸலாமுடைய பயிரில் ஒரு கோயிலை எழுப்புவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஹைக்கல் என்று அதற்கு சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த யூதர்கள் ஹிட்லர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜெர்மனியில் இருந்து விரட்டி அடைத்தார்கள். அவர்கள் எந்த நாட்டுக்கு போவோம் என்று பல ஆலோசனைகள் செய்தார்கள். அர்ஜென்டினாவுக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், கடைசியாக பலஸ்தீனை தெரிவு செய்தார்கள். காரணம், அவர்களுடைய பார்வையிலும் அது ஒரு பரிசுத்த பூமி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பிரிட்டிஷுடைய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு என்று தனி ஒரு பகுதியை கொடுக்கிறது. அந்த நேரம் லீக் நேஷன் அதை ஏற்றுக்கொள்கிறது, தனி நாடாக அறிவிக்கிறது. இன்றைய காலத்தில் ஐநா சபை இவ்வாறோ அதே போன்றுதான் லீக் நேஷன் அந்த நேரத்தில் ஒரு தனி நாடாக அறிவிக்கிறது. 1948 ஆண்டு ஐநா சபை நிறுவப்பட்ட நேரம் இஸ்ரேலை தனி நாடாக அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், அறிவிக்கவும் செய்கிறார்கள். 1800 கடைசி பகுதியில் ஒரு 100-200 சச்ச யூதர்கள் தான் பலஸ்தீனுடைய பகுதியில் இருந்தார்கள். 1909 ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் அந்த இடத்தில் வந்து தங்க ஆரம்பித்தார்கள். 1948 கிட்டத்தட்ட பலஸ்தீனுடைய பகுதியில் 70% பகுதியை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அதற்கு பின்னர் ஐநா இந்தந்த பகுதி இது இஸ்ரேலுக்கு, இந்தந்த பகுதி பலஸ்தீனுக்கு என்று பிரித்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் கையொப்பமும் வைத்தது, சிக்னேச்சர் வைத்தது. இருந்தாலும் யூதர்கள் எப்போது வாக்குறுதியை நிறைவு செய்திருக்கிறார்கள்? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யூதர்கள் ஒருபோதும் வாக்கை நிறைவு செய்ய மாட்டார்கள். அதுக்கு பின்னரும் தாக்கி 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 கிட்டத்தட்ட 1967 முழு பலஸ்தீனையும் அவர்கள் கைப்பற்றிவிட்டார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுடைய கரத்தில் வெஸ்ட் பேங்க், ரஸ்ஸா, அதாவது காசா, இந்த ரெண்டு பகுதி மட்டும்தான் இருக்கிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய அடுத்த இலக்கு வெஸ்ட் பேங்க், ரஸ்ஸா, அதுக்கு மசல் லபசாவை தரை மட்டமாக்கி டெம்பிள் ஆஃப் சுலைமான் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பலஸ்தீன் மஸ்ஜித் அல்அக்ஸா அது நபிமார்களுடைய வரலாற்று பூமி என்பதை நாம் விளங்கி வைப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சரியாக பார்த்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு தான் கைகோர்க்க வேண்டும், ஆனால் யூதர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். நாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சிறந்த ஒரு பெண் என்று சொல்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்கிறோம். ஆனால் யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு விபச்சாரி என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரியுடைய மகன் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை சதித்திட்டத்தின் மூலம் தான் அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சதித்திட்டம் தான் அனைத்துமே. அவர்கள் கோழைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, யூதர்கள் என்றால் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது தூய்மையான தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று. யூதர்கள் என்றால் யார்? முதலாவது இதை நாம் விளங்கிக் கொள்வோம். யூத மதத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாத்தை ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வம்சாவளியூதர்களாகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் யூதர்கள். அவர்களை தவிர்த்த வேறு யாரும் யஹூதியா ஆக முடியாது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூதர்கள் அந்த மார்க்க அறிஞர்கள் தௌராத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள். மாற்றி அமைக்கப்பட்ட தௌராத்தில் அவர்கள் புது புது கோட்பாடுகளை இணைத்துக் கொண்டார்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் யூதர்களுடைய அகாயின் அகிதா கோட்பாடு, கொள்கை. அவர்கள் மர்மையை நம்புவதில்லை.
செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், உலகத்திலேயே அதற்கு உண்டான பரிகாரம் கிடைத்துவிடும். நல்லது செய்தால் உலகத்திலே அதை அனுபவிப்பார், பாவம் செய்தால் அதை உலகத்திலே அனுபவிப்பார். மறுமைக்கு பின்ன கூலியோ தண்டனையோ எதுவும் இல்லை. இன்னொரு அவர்களுடைய கோட்பாடு, யூதன் அல்லாத யாரையும் அவர்களால் ஏமாற்ற முடியும். யூதன் அல்லாத எவரையும் இவர்கள் அநியாயம் செய்யலாம், அவர்கள் சொத்து செல்வங்களை அபகரிக்கலாம், அவர்களுக்கு இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்யலாம். இந்த செயற்பாடுகளின் மூலம் அல்லாஹ்வுடைய தகர்வை, நெருக்கத்தை யூதர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். யூதனை தவிர்த்த மற்ற அனைவர்களுக்கும் அநியாயம், அட்டுரியம், வேலையை செய்யலாம். அதை செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதாக அவர்கள் நம்புகிறார்கள். யூதர்களை தவிர்த்த மற்ற அனைவர்களும் கல் கிலாபிவல் கனாதீரிவல் பகாயின், நாய் பண்டிகளை போன்றுதான். யூத வம்சாவளியை சேர்ந்தவன் மட்டும்தான் மனிதன், மற்ற யாரும் மனிதர்கள் இல்லை. அவர்கள் நாய் பன்றியை போட்டுதான் அவர்கள் என்ற கோட்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஹுதைலைஹி ஸலாம் அவர்களை இபுனுல்லாஹ் வகாலத்தில் யூதர்கள் சொன்னார்கள், ஹுதைலைஹி ஸலாம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று நகுதுவில்லாம். ஏன் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று ஹுதைலைஹி ஸலாம் அவர்களை சொல்கிறார்கள்? வாகனத்தில் பயணம் செய்து வருகிறார்கள். மத்தியில் அக்கத்தான் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தவர்கள் நான்கு பேர், இரண்டு முஸ்லிம்கள், இரண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள். நம்ரூத், சுலைமான், துல்கர்னைன் அலைஹிம் அஸ்ஸலாம், இந்த நான்கு பேரும் சமகாலத்தில் முழு உலகத்தை மாற்றி செய்தவர்கள். புக்த நசர் மன்னன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக்கினான். தௌரமத்துடைய பத்து சுரபுகள், எங்களுடைய 30 ஜுசூக்களை போன்ற அவருடைய 10 ஜுசூக்கள் இருந்தது, 10 8 அழிந்து போனது. உதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸா தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்று மனதால் நினைக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, 100 வருடங்கள் அல்லாஹ் அவரை உறங்க செய்தான். 100 வருடங்களுக்கு பின்னர் எழும்பி பார்க்கிறார்கள், எந்த வாகனத்தில் வந்தார்களோ அந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகளும் வெளுத்து போயிருக்கிறது. ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு குடிப்பாலும் எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை. அல்லாஹ்வுத்தாலா ஈமானுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயது வாலிபர். அவருடைய வீட்டை தேடி செல்கிறார். அவருடைய பகுதியே மாறி இருக்கிறது. 100 வருடங்களுக்கு பின்னர் அவர் செல்கிறார். இவருடைய வீட்டு வாசலுக்கு சென்று இவர் பேசுகிறார், ஆனால் உதயர், நான் தான் உதயர் என்று சொன்னார். வீட்டு வாசலில் ஒரு பெண், வயோதிப பெண், அவருடைய கண்களை அவருக்கு தானாக திறக்க முடியாது, கையால் தான் திறக்க வேண்டும். அவ்வளவு வயோதிபர் அவர்தான் உதயகளுக்கு சலாமாவுடைய மனைவி. மக்கள் அந்த இடத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள். நீங்கள் உதய் என்பதற்கு என்ன ஆதாரம்? முன்னைய காலங்களில் நபிமார்கள் ரசூல்மார்கள் மட்டும்தான் தௌராத்தை, இஞ்சீலை மரணம் செய்திருப்பார்கள். உதய் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு தௌராத்தையும் ஓதி காண்பித்தார்கள். அதற்கு பின்னர் தான் தௌராத் பூமிக்கு மறுபடியும் வந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, 100 வருடங்கள் தௌராத் பூமியில் இருக்கவில்லை. 100 வருடங்கள் உறங்கினார்களே, அதற்கு பின்னர் தான் தௌராத் மறுபடியும் வந்தது. அதனால் யூதர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே,
சாமிரியுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முனாஜாவுக்கு சென்ற நேரம் கழுதை குட்டையை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்தார். யூதர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அதோடு கன்று குட்டையையும் சேர்த்து வணங்குகிறார்கள். அவருடைய தலைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குட்டி மாட்டினுடைய தலையோடு இருக்கும், அதை அவர்கள் வணங்கி வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாம்பை அந்த மக்களுக்கு வடிவமைத்து வணங்குங்கள் என்று கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் பாம்பையும் அவர்கள் வணங்குகிறார்கள். பாம்பு அவர்களிடத்தில் பரிசுத்தமான ஒரு உயிரினம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு பஹ்வா என்ற பெயரை சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ற பெயருக்கு பஹ்வா என்று அவர்கள் பெயர் சொல்கிறார்கள். அவர்களுடைய அத்தைதான் கொள்கையின் பிரகாரம் அல்லாஹ் நவுதுபில்லா. சில வேளை தவறு ஏற்படும், அல்லாஹ் சில வேளை தவறுகள் செய்வானா, தவறு செய்துவிட்டு கை சேதப்படுவானா, நவுதுபில்லா. சுபஹானா, அவன் பரிசுத்தமானவர். அந்த அல்லாஹ் வஹ்வா இலாஹு பனி இஸ்ராயில் ஃபகத், பனி இஸ்ரவேலர்களுடைய கடவுள் மட்டும்தான், வேறு யாருக்கும் கடவுள் அல்ல. பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கடவுள். கணேசத்துக்குரிய சகோதரிகளை, இன்னும் ஏராளமான கொள்கைகள் நிறையவே இருக்கிறது. யூதர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்த கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே சூழ்ச்சிகளும் சதிகளும் செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பல யுத்தங்கள் நடந்தது. அனைத்துக்கும் முக்கியமான காரணம் யூதர்கள். சதித்திட்டம் தீட்டுவார்கள், தீட்டிவிட்டு யுத்த காலத்தை சந்திக்க மாட்டார்கள், ஓடி ஒளிந்து கொள்வார்கள். கோலைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி வைத்தவர்களே அவர்கள் தான். லட்சக்கணக்கான நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். யூதர்கள் பல நபிமார்களை கொலை செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஹபர் வணக்கத்தை முதன் முதலாக உலகுக்கு அறிமுகம் செய்தவர்களே இவர்கள் தான். ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் லஅன செய்வானாக, அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜித்களாக எடுத்துக்கொண்டார்கள், சுஜூத் செய்யக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டார்கள். அலா ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித், கபர்களை மஸ்ஜித்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். லா தத்தஹிது கப்ரி வதன யுஅபத், எனது கபரை வணங்கப்படக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யூதர்கள் தான் இந்த வணக்கத்தை முதல் முதலாக அவர்களுக்கு அறிமுகம் செய்தவர்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை, பெரியவர்கள், அன்பானவர்களை, மஸ்ஜித் அத்தஸா எங்களுடைய ஒரு புனித ஸ்தலம். அதை மீட்டெடுப்பதற்காக எங்களால் முடியுமானதை துஆ, நாம் அதிகம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், மஸ்ஜித் அத்தஸாவை பரிசுத்தமாக்குவாயாக, மஸ்ஜித் அத்தஸாவை எங்களுடைய கரத்தில் தருவாயாக என்று நாம் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருப்போம். இரண்டாவது, முடியுமான வரை இஸ்ரேலுடைய ப்ரொடக்ட்களை நாம் தவிர்த்து கொள்வோம். அவர்களுடைய ப்ரொடக்ட்களை நாம் பாவிக்கும் போது, வாங்கும் போது, உதாரணமாக ஒரு கொக்கா கோலாவை நான் குடிக்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பலஸ்தீன் மக்களுடைய ரத்தத்தை நான் குடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இஸ்ரேலுடைய ப்ரொடக்டாக இருக்கக்கூடியவைகளை நாம் தவிர்த்து கொள்வதன் மூலமும் நாம் பலத்தின் மக்களுக்கு, அதாவது மஸ்ஜித் அத்தஸாவை மீட்பதற்காக உதவி செய்யலாம். எங்களுக்கு முடிவானது இந்த இரண்டும் தான். எங்களுடைய ஆவி மூலம் மஸ்ஜித் அத்தஸாவை மீட்டெடுப்போம். எனவே ரபுல்லாலமீன் எங்களுடைய புனித ஸ்தலத்தை பரிசுத்தமாக்குவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமே தேஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள், யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்துவிட்டோம், யா அல்லாஹ், எவ்வளவோ தவறுகள் செய்துவிட்டோம், யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும், எல்லா தவறுகளையும், எல்லா குற்றக்குறைகளையும் மன்னித்து மறைப்பாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜித் அத்தஸாவை என்னுடைய கரத்தில் தருவாயாக, மஸ்ஜித் அத்தஸாவை பரிசுத்தப்படுத்துவாயாக, என்னுடைய முதல் கிபாவை யா அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ்,
யூதனுடைய பிடியிலிருந்து மற்றொரு அரசாமி விடுவிப்பாயாக. நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் வாழ்ந்து இறுதி நேரத்தில் தலைமாவோடு உபாசனக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசிபாக்குவாயாக. சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. முனாஜாவை எங்களுக்கு நசிபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே எங்களுடைய துஆவை ரஹ்மத்துனால் கபூல் செய்வாயாக. وصلى الله وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم.